மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியை நான் கரு பழனியப்பன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ட்ரைமி அப்பளம் வழங்கும் வா தமலாவா கோபரஸட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ் கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியல் மற்றும் வினர்வர் அசோசியேட் பார்ட்னர் லோய்லி மிட்டாய் சாய் மற்றும் ஹர்ஷா டைல்ஸ் பாக்குறவங்கலாம் என்ன அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை பேசுவாங்க சார் நாலு சேவத்துக்குள்ள நடக்கிறது எதுக்கு உலகம் பூரா காட்டுறீங்க இப்போ வந்து விளக்கமத்தை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டேங்க சார் ஓ இது மருமக முன்னிலை இல்லையா ஆமா சார் பொண்ணு நர்ஸா பா பண்ணிட்டு பண்ணிருக்காங்க சார் அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ண போறோம் இப்போ நான் அஞ்சு பவுன் பவுன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அவங்க 5 பவுன் என்னக்கா டிவி ஷோ சொல்லிட்டு அது இது பேசிட்டு கூடாது ஒரு குண்டுமணி மணி குறஞ்சா கூட எங்க ஏத்துக்க மாட்டேன் நான் உனக்கு எதிரா வீடியோ போடுவேன் உங்களை பத்தியே போட்டு விடுவேன் நான் உங்களுக்கு எதிரா வீடியோ போடுவாங்களா ஐயோ வணக்கார பொண்ணையா ஒன்றை நான் காலி வைக்க நான் ராஜா... நீங்க பொதுவா வந்து முதல்ல வந்து ஏதோ ஒரு பாட்டுக்கு அல்லது ஏதோ ஒரு காமெடி சீனுக்கு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருப்பீங்க அதன் பிறகு தம்பதியா சேர்ந்து வாழ்க்கை துணையோடு போட ஆரம்பிக்கும் பொழுது அது கொஞ்சம் போய் அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்குது அது ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் வந்து மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்த்து குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றலாம் கூட இதோ பாருங்கள் என் மனைவிக்கு குளுக்கோஸ் பாட்டில் ஏறி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு போடுற இடத்து எப்படி மகிழ்ச்சி சிரிக்கிறாம இருக்கும் ஆள் அவங்க அந்த கலப்பட்டு அப்படி எல்லாவற்றையும் கண்டெட் ஆக்குவதற்குல்ல அப்படி இது எந்த இடத்துல இதை போல் எதெல்லாம் அந்த மாதிரி ஆக்கியிருக்கீங்க ரீசெண்டாக உடம்பு உடம்பு ஆகிடுச்சு சார் எனக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன் என்னை பார்க்க வரேன்னு சொல்லி வந்தாங்க ஃபர்ஸ்ட் நான் போய்ட்டு என் மச்சான் கூட போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னே சரி என்ன தான் கேர் எடுத்து பார்ப்பாங்க கையிலெல்லாம் வின் ஃபிளான் போட்டிருக்கு இப்போ வந்து செல்ஃபியில் வீடியோ எடுத்துகிட்டுருக்காங்க சார் நாங்கள் ஆக்சுவலாக சும்மா உடம்பு காமிக்கலான்னு தான் போனோம் இவர் போனதுக்கப்புறம் ஒரு அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க அட்மிஷன் போட்டு போனதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் வீடியோஸே போடலை எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பர்சனலாகவும் நிறைய பேர் வந்து சே சேட் பண்ணுவாங்க ஏன் சிஸ்டர் என்னாச்சு வீடியோஸே போடல என்னாச்சு அதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ வந்து கொஞ்சம் முகம் சோகமாக இருந்தது லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் சிஸ்டர் உங்களுக்கு என்ன உடம்பு சார் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்காக சும்மா ஸ்டோரியில் தான் சார் போட்டேன் நான் அவ்வளோ பேர் சார் நிஜமாக சொல்கிறேன் எங்கள் இருந்து ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க கூட எங்களை வந்து என்ன ஆச்சு அதை பார்க்குறாங்க ஸ்டோரி பார்ப்பாங்க ரீல்ஸில் பார்க்குறாங்க ஒருத்தவங்க கூட கேட்கல சார் ஏன் என்னாச்சு இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி தான் அந்த ரீல்ஸ் போட்டிருந்தேன் யாருமே கேட்கல ஆனால் முகமே தெரியாது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எங்கெங்கோ தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்துலாம் இருந்துலாம் எங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னாச்சு என்னாச்சு பிரதர் அதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீங்க சொல்ல வந்தது உடம்பு சரியில்லைங்க யார் யாரும் இருந்தோ கேக்கிறாங்க ஆனால் சொந்தக்காரங்க யாருமே கேட்கலன்னு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களாம் யார் சார் வாட்ஸ்அப்ல சித்த பாப்பரி கொஞ்சம் தேர்ட் பர்சன் அவங்களாம் யாருமே கேட்கல ஆனால் எல்லாருமே பார்த்தாங்க எங்களோட வீடியோவை பார்க்குறாங்க இவர் அட்மிட் பண்ணிருக்கதை பார்க்குறாங்க யாருமே கேக்கல ஓகே இதை போல வேற யாரு வேற என்ன பண்ணிருக்கீங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐ மீன் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா என்னை ஒரு ப்ராங்க் பண்ணாங்க கை ஃபுல்லாக கட்டை பண்ணிக்கிட்டு இந்தமாரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நானும் ரொம்ப பயந்து போயிட்டு என்னச்சு அப்படின்னு நினச்சின்னு பார்த்தா அப்புறம் ப்ராங்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனால் அது பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிஜமாலே இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஓ ஆக்சிடென்ட் ஆகிட்டு இவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி அஞ்சு தையல் நான் நம்பவே இல்லை சரி இவங்க ப்ராங்க் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீடியோ எடுத்த மாதிரி நான் என்னோடய ஃபோனை செட் பண்ணிட்டு இவங்களுக்கு மாதிரி பிராங்க் பண்ணுறாங்க அவங்க எக்ஸ்பிரஸ்லாம் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அந்தமாரி செட் பண்ணி வச்சுட்டு இவங்க வ இவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வராங்க இவங்களும் நொண்டி வராங்க என் கூட என்னோட ஃப்ரெண்டும் இருந்தா அவள் சொல்றா இந்த மாரி நடிப்பெல்லாம் எவ்வளோ பார்த்தாச்சு பார்த்தாச்சு அவளும் கலாய்க்க ஆரம்பிச்சா ஒரு சீரியஸ்னஸாவே இல்லை இவங்களும் என்ன பண்றாங்க டேப்லெட்டு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்லிப் எல்லாமே காட்டினாங்க நம்பவே இல்லை என்னோட ஃப்ரெண்டும் நம்பாத அது பொய் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி உன்னை ப்ராங்க் பண்ணி இந்தமாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நம்பவும் இல்லை அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த தயில் போட்ட எடுத்த அந்த இதுவை வந்து பிச்சு காட்டினதுக்கு அப்புறம் அந்த தைல பார்த்துட்டு இவங்க ப்ராங்க் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வேற யாரு இதெல்லாம் கண்டென்ட் ஆக்கி இருக்கு உங்களுக்கு சார் இப்போ மழை வந்து ரீசெண்டாக ஃப்ளட் வந்தது இல்லைங்க சார் அப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஏரியா இருக்கும் ஸோ வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு ஒரு டூ டேஸ் வந்து பார்த்தோம் தண்ணி வந்து குறையல நாங்கள் என்ன பண்ணோம் சார் இருக்கிற திங்ஸ் மட்டும் அப்போதைக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு திங்ஸ் வந்து இவர்கிட்டையும் இவரை வந்து நான் என்னோட தோல் மேல வச்சுக்கிட்டேன் ஏன்னா இடுப்புல வச்சுக்கிட்டா நினஞ்சிருவாருன்னு ஸோ நாங்கள் இருக்கோம் அந்த தண்ணியில் வந்து பாம்பு மீன் எல்லாமே இருக்குது நாங்கள் அந்த தண்ணியில் அப்படியே தான் போயிட்டுருக்கோம் இவர் எப்படி அந்த வீடியோ எடுத்தாரேன்னு எனக்கு தெரியல ஸோ ஆக்சுவலாக எல்லா ஃபோனும் ஆயிடுச்சு அவர் எந்த ஃபோனில் எப்படி எடுத்தாரன்னு தெரியல எடுத்ததுக்கப்புறம் உடனே அப்லோட் பண்ணியிருக்காரு நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுட்டு சரி பா ஆன் பண்ணுறேன் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு ஏதுன்னு சரி எல்லாரும் நியூஸை பார்த்துட்டு தான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து நீ குழந்தை இப்படி தூக்கி வச்சுட்டு போறியே ரிஸ்க் அப்படின்னு சொல்லும்போது அப் என்ன இது இந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணலையே அப்படின்னு யோசிச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இப்படி ஒரு வீடியோ இவர் எடுத்திருக்காரு அதை அப்லோட் பண்ணி அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்குன்னு இந்த மாதிரி விஷயத்தை கூட கன்டெண்ட்டாக பண்ணுவாருன்னு நான் இவரை வச்சு தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோ போடுறதுனால எந்தெந்த அழுத்தத்துக்குலாம் ஆளாயிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இது ஒரு டூர் பேக்கேஜ் ஒன்று போட்டிருந்தோம் வெளியில் போகிறதுக்கு கல்யாணம் பண்ணோன்னா கல்யாணம் பண்ணி அந்த டைமில் இவனுக்கு அந்த அதுக்கெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய நேரத்தில் கூட அந்தந்த வீடியோ எடுத்துகிட்டு ட்ரெண்டிங் இது போஸ்டிங் பண்ணிட்டு இந்த வேலையே இருந்து கடைசியில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏர்போர்ட்டுக்கு செக் பண்ணும்போது பாஸ்போர்ட்டு அவனுடைய பாஸ்போர்ட் பதிலாக அவங்க அப்பாவை எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறான் எல்லாரும் டென்ஷன் ஆயாச்சு உடனே இவனை அனுப்பி மெட்ரோ காரில் போனால் ட்ராஃபிக்கு மெட்ரோவில் பிடிச்சி அங்கேருந்து டூ வீலரில் கீ வீட்டு கீ வேறு எங்கள் கையில் இருந்தது கீ எடுத்துட்டு போய் திரும்ப அவங்க அப்பாவோட பாஸ்போர்ட் இவனோட பாஸ்போர்ட்டை தேடி எடுத்துகிட்டு வந்து பா போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி அடுத்து மார்னிங் ஃப்ளைட்டில் தான் போனாங்க ஆக்சுவலாக என்னென்னா செக்இன் பண்ணுறதுக்கு ஒய்ஃப் மட்டும் அமுச்சுட்டோம் ஸோ ப்ராபிளி வந்துடுவான் அப்படின்ற ஒரு கெஸிங்கில் ஆனால் உள்ளே போயிட்டு அவள் வந்து ஒவ்வொருத்திட்டையாக போய் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஹஸ்பண்ட் வந்துருவாங்க அப்போல்ல அவள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட அழுதுட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட கெஞ்சி கேட்குறப்ப கூட என் மைண்டு ஃபுல்லாக சூரரை போட்டு சூர்யா மாதிரி இருக்கா இவ இது அப்படியே வீடியோ எடுத்து போட்டால் நல்ல வியூஸ் போகுமே அப்படின்னு தோணுச்சு ஆனால் வந்து என்னென்னா வெளியே எல்லோரும் குழகாண்டில் இருக்கானுங்க அதனால் அமைதியாக அடக்கி வாசிப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சிடுவோம் சார் ஆனால் வந்து நான் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன் இவர் கேஷுவலாக ஃப்ளைட்டில் ஏறிவிட்டு இந்த மேண்டேட்டரியாக ஒரு பிக்கு ரெண்டு பேரும் பாஸ்போர்ட் வச்சுட்டு ஒரு பிக் எடுத்து ஜாலியாக ஸ்டோரி வச்சு எனக்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இந்த பாஸ்போர்ட்டுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருப்பேன் எனக்கு மட்டும் தான் தெரியும் அதை கூட இவன் ஸ்டோரியாக போகிறான் நான் அவன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வேறு எதில் அப்படி பொறுப்புலாம் பண்ணுவார் சென்னையில் ஃப்ளட் வந்தப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அந்த சண்டே வந்து மீட்டப் மாதிரி வச்சுருந்தேன் வீட்டில் அன்றைக்கி அன் அன்ஃபார்ச்சுனேட்டாக தண்ணி அதிகமாயிருச்சு ஆயிடுச்சு யாராலையும் வெளியில் போக முடியல கரண்ட்டு கட்டு சார்ஜ் கட்டு எல்லாமே போயிருச்சு இருட்டாக இருக்கும் இவன் வந்து எப்போவுமே வந்து ஏதாவது வேலை சொன்னால் காரணம் சொல்லிட்டு தப்ப வர மாட்டேன்னு தான் சொல்லுவான் அன்னைக்கு அவனே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் போய் எமர்ஜென்சி லைட்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் போனவன் மூணு மணி நேரம் ஆயும் ஆளை காணும் எனக்கு ஒன்றும் புரியல எங்கே போயிருப்பான் இவன் ஃபோன் அடித்தா ஃபோனும் எடுக்கல அப்புறம் பார்த்தா மூணு மணி நேரம் கழிச்சு அவன் வரல ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் வருது இனம் என்ன பிரிந்தது போதும்னு சாங்கை போட்டு ஏற்ற வீட்டில் இருக்க அவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் வீடியோ எடுத்து இவனே தனியாக போஸ்ட் போட்டுட்டு இருக்கான் எமர்ஜென்சி லைட்டு வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும் சார் நான் தான் ஒரு கதை விட்டு போகிறேன் இந்த ஃப்ளாட்டில் யார் சார் எமர்ஜென்சி லைட்லாம் வைப்பாங்க முன்னெச்சரிக்கையாக வாங்கி வச்சிருக்கேன் நான் சொன்னேன் சார் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தேன் நீ போத்த தேவையில்ல நம்ம இருட்டிலேயே இருந்துக்கலான்னு இவனுக்கு கண்டென்ட்டு எல்லாமே கண்டென்ட்டு ஓகே அவன் என் ஃப்ரெண்டு தான் சார் அவன் அசூர் அவங்க வந்து ஜிம்முக்கு வருவாங்க நாங்கள் ஜிம்முக்கு ஒன்றா போவோம் ஜிம்முக்கு ஒன்றா போகும்போது ஒரு நாள் வந்து கண்டென்ட்டே கிடைக்கல இவனுக்கு உக்காந்து ஃபுல்லாக தேடிட்டே இருக்கேன் என்ன கண்டென்ட் பண்ணலான்ட்டு நான் வெயிட் தூக்கிட்டு இருக்கேன் பிடிடான்னு சொல்கிறேன் பிடிக்கல விட்டுட்டான் கை எனக்கு கீழே விழுந்து இது

அங்க அங்கிருந்து திருப்பி வந்து துறையில் வந்தாங்க யூடியூப்ல வியூஸ் போறதுக்கும் வீடு மாத்துறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு போலன்னு வீட் ராசி சரியில்லை எனக்கு தூக்கம் இல்ல அப்படி இல்ல ஒரு இப்ப நம்ம வந்து பார்த்தனா ஃபுல்லாவே வந்து ஏரியா ஃபுல்லா கவர் ஆகும் இப்போ திருப்பூர்ல வந்து ஒரு ஃபுட் ஃபேமஸா இருக்கலாம் அங்க உள்ள மக்கள் கொஞ்சம் கவர் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் தஞ்சாவூர் போனும் அங்க உள்ள தஞ்சாவூர் பெரிய கோயில் ஃபுட் அத கொஞ்சம் கவர் பண்ணுவோம் அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் வியூஸ் ட்ராப் ஆகுற மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பழையபடியே வீட்டுக்கு எங்க ஊர் துறையூர் அங்கவே வீடியோ போட்டோம் அங்கேயும் கொஞ்சம் வீஸ் கம்மியாக இருந்துச்சு பள்ளி விட நம்ம திருப்பூரே போயிடலாம் அது கொஞ்சம் செட்டில் வச்சு திருப்பூர் திருப்பூரே வந்துட்டு இப்போ நல்லா தான் போயிட்டு திருப்பூர் பண்ணிட்டு இருக்காங்க சார் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு அல்சர் மாதிரி மாதிரியாச்சு சாப்பிடாமையே உட்காந்துக்கிட்டு யூடியூப்போ அது செல்ல நோண்டிக்கிட்டே இருக்குது நான் சமைச்சி வச்சுட்டு சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருக்காங்களே நான் செத்த பேத்தி வச்சுட்டு படுத்திருப்பேன் சார் திடீர்னு போய் பார்த்தா சாப்பிட்றதில்ல அது அப்படியே கிடைக்கும் என்னடா பண்றீங்க நோண்டிட்டு அப்படியே போய் அந்த பொண்ணுக்கு அல்சர் வந்துருச்சுங்க சார் ரொம்ப வயித்தொழி வந்து அப்படிங்கறீங்க அப்போ உங்க உங்க கூட ஒரு மூவி போகணும் ஒரு எங்கயாவது வெளியே அவுட்டிங் போகணும் அதுக்கு என்ன வேணும் என்ன போட்டா தான் எங்களுக்கு பணம் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடணும் இல்லங்க சார் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க சார் எங்க பேத்திலாம் ரொம்ப கஷ்டம் அதையும் வச்சுட்டு நடிக்க வச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆனா கூட சண்டை போடுவேன் நான் அடிச்சே அடிச்சபடியே இனிமேல பாக்க மாட்டேன் அப்படின்னு கூட நான் சண்டை சண்டபடுவேன் நிறையா மனசு வாங்குறாரு சார் நேத்து என்ன என்ன ஒரு கண்டனுக்காக ஆம்லெட் போட வச்சிருந்தா ரெண்டு மூட்டை எடுத்துட்டு போயிட்டாரு இவரு எடுத்துட்டு போயிட்டு இவங்க அப்பதான் மதியம் ரசம் வச்சுட்டு முட்டை பொறிச்சுக்கலாம் முட்டையை தேடுறாங்க முட்டையை தேடி முட்டை கேட்டாங்க முட்டை உடஞ்சு கீழே விழுற சீன் எடுத்துக்கிட்டு இருக்காரு அத்தை முட்டை இங்க தேடாதீங்க மேல ஆம்லெட் ஆகி ரெடியா இருக்கு போய் பாருங்க என்ன மேல போய் பாத்துட்டு இருக்காங்க சரி அது முட்டை திருப்பி வாங்கலையா வாங்கி வைக்கலையா கிச்சன்ல இல்ல வாங்கி வைக்கல மேலேயே இருக்கு அப்புறம் அம்மா தான் போய் கிளீன் பண்ணாங்க திட்டிட்டே பண்ணாங்க ஓகே இது பிள்ளை இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க வேற என்னவெல்லாம் வந்து தடைகளுக்கு ஆளாகிறாங்க அல்லது அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க நிൃത്തங்கள்ல நீர்த்த மாட்டாங்க சரவுகள்லாம். இதல போனவங்க எப்படி நிறுத்துவாங்க நிர்த்த மாட்டாங்க. ஏதோ பெரிய போதை பொருள் மாதிரி சொல்றீங்க. இதல போனா எப்படி நிர்த்துவாங்க? அவர்தான் மார்க்க போடுறாரு. நம்ம சொல்ல கேக்க மாட்டாங்க சார். இதல இருக்குதுல ரொம்ப வந்து ரொம்ப முத்தி போயிருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த அந்த தம்பி. எதை தம்பி? போன் அப்படியே எடுத்துக்கிட்டு எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல அந்த கரனைப் படி அசு அசு. ஆமா. ஓ அத ஒரு சீரியஸ் கேஸ். என்ன சாப்பாடே இல்லாம போய் எடுக்குறதுன்னா அப்ப அது ஒரு பைக்க மாதிரி அதுலயே ஆகிட்டாங்க. ஆமா. வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து குறைஞ்சபட்சம் மினிமமாக ஒரு மூணு வருஷம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஏழு வருஷம் போடுறோம் எட்டு வருஷம் போடுறவங்க அப்படின்னு இருக்கீங்க இது ஒரு இடத்துல வந்து ஆசையாக ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு வெறும் ஆசையா யாரெல்லாம் வீடியோ பண்றீங்க இல்லை பணம் வருது அதுக்காக தான் பண்ணுறது யாரெல்லாம் நினைக்கிறீங்க நாங்கள் வந்து சும்மா பண்றோம் அப்படின்னு போது ஏன் அந்த கூத்தாடித்தனமெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போய் எங்கள் அம்மா எங்கள் பொண்ணுக்கு மானிட்டேஷன் ஆகி அமௌண்ட் வருது அப்படின்னு சொன்னவங்க கப்பிச்சு பொண்ணு வாய அடைச்சிட்டாங்க சார் பேஷனுக்காக பண்ண ஆரம்பித்தோம் நீ பணம் வருது பணம் வர்றதுங்கிறதுனால கட்டாயம் ஆயிடுச்சா பண்ணுறது பணம் வந்து இன்னைக்கு சம்பாதிக்கலாம் நாளைக்கு சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த வயசில் வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த வாய்ப்பு ஃப்ளைட்டை நின்றுட்டு பார்த்தா இப்போ ஏறி உக்காந்து ஒரு ரீல் போடுறோம் அந்த அதில் போன அறியிலும் வைரல் ஆகுது ஹிந்தி எனக்கு கொஞ்சம் தெரியுமா சார் அது கூட போகணும் ஆக்சுவலி நாங்க வந்து ஆசைக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி எனக்கு இது இது தெரியாது இதில் ப்ரொமோஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆசைக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆசைக்கு தான் ஆரம்பித்தோம் ஆமாம் ஆனால் இப்போ காசு வருது காசு வருதுனால இப்பாட்ட முடியல ஆமா அது ஆஃப்கோர்ஸ் எல்லாம் ஆமா இப்ப வந்து ட்ரெஸ்ஸுனால கூட அதுல ப்ரொமோஷனாக வந்துடுது எங்களுக்கு இப்போ நாங்க காசு கொடுத்தோம் அது வாங்க வேண்டிய அவசியம் இல்ல Dress ஓ ஒரு ப்ரமோஷன் வருது Dress வருதாமே இ மைக்க குடுங்க எல்லாமே வருது சார் ஜுவல் வரும் எங்க ஃபுட் கண்டென்ட்றதால நிறைய மசாலா வரும் தூத்துக்குடியில இருந்து கருவாடு வரும் சார் அப்புறம் ஃபிஷர்மேன் ஸ்பெஷல் அவங்களோட இதுல இருந்து மீன்லாம் வரும் சார் நிறைய வருது சார் தூங்கி டெய்லி எழுந்தா மட்டும் போதும் சார் சமைக்கிற தேவை எல்லாமே ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்துடும் போல சார் அவ்வளோ எல்லாமே கொடுத்துட்றாங்க சார் ஒரே ஒரு பிரச்சனை தான் சார் சட்டம் வரமாட்டேன் சார் நம்ம சட்டெல்லாம் தர மாட்டாங்க சார் ஆம்பளை சட்டம் வர மாட்டேங்கிறா லேடிஸ் தோட சார் ஆம்பளை இதில் நிராக கேட்கப்படுறாங்க சார் அது என்னன்னு கேட்டு சொல்லுங்க சார் சார் இப்போ தீபாவளி அப்படின்னா ஃபஸ்ட்லலாம் பாத்தீங்கன்னா பட்டாசு நாங்கள் காசு கொடுத்து வாங்கினோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக பெரிய பெரிய பாக்ஸில் சென்ட் பண்ணுறாங்க இந்த தடவைலாம் தீபாவளிக்கு எங்களுக்கு ஒரு இருபதாயிரத்துக்கு பட்டாசு சமைச்சி விட்டாங்க அதை வெடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு போதும் போதுன்னு ஆகிடுச்சி ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி வரும் கண்மையிலேருந்து ஐலைன்லருந்து நைப்பாலிஷில் பாலிஷில் இருக்கும் டீத்தூள் சக்கரை எல்லாமே வரும் சார் எதுவும் வர எல்லாமே வருது கூட காசும் தருவாங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது தெரியுமா குடும்பம் உங்களுக்கு எல்லாருக்கும் இவங்களுக்கு இது வருது அது வருதுன்றதுனால இப்ப என்ன பண்றாங்கன்னா யாருமே வேலைக்கு போறது கிடையாது வேலைக்கு போய் நம்ம ஏன் இவ்வளோ நேரம் அங்க போய் உட்கார்ந்து இருக்கணும் நம்ம இந்த மாதிரி ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா ஒன் அவர் டூ அவர் நம்ம வந்து உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணனா நமக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு போதேன்னு எல்லாரும் சோம்பேறி ஆறாங்க இது வந்து நீங்க மாப்ளை விட சொல்லல பொதுவா எல்லாரும் சொல்றீங்க நான் ஏன் ஏ சொல்ல வரல நான் பொதுவா சொல்றேன் இது நடக்குது ஏனா நான் வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்க தான போறாங்க அத இவங்க பணம் சம்பாதிக்கறாங்கல எவ்வளவு வருதுன்னு உங்களுக்கு தெரியல போல இருக்கு அதனால தான் சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க சொல்றீங்க இல்ல பணம் வரது தெரியல உங்களுக்கு தெரியல உங்களுக்கு இவங்களுக்கு தெரியல ஆமா தெரியல கரெக்ட்டா ஆமா மேல அம்மாவுக்கு தெரியல தேவட அம்மாவுக்கு சரியா ஆமா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா கரெக்ட்டா எவ்வளவு வருதுன்னு தெரியாது அதனால 5 மூணு கேக்குறாங்க பா முன்ன செஞ்சதை விட இப்ப சீர் அதிகமா போது அப்போ அமௌண்ட் அதிகமா வரதனால தான் நம்ம செய்றாங்க இதைப் போன்ற couple ரெண்டு பேரும் ஜோடியா ரீல் போடுறதுனால மாசம் எவ்ளோ வருது மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் வரும் சார் குறைஞ்சபட்சம் குறஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் வரும் அது ஓவரால் ஆல் மாசம் மொத்த வீடியோ சேர்த்து பணம் வருதா இல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு வீடியோக்கு எவ்வளவு தெரிஞ்சிருமா ஒவ்வொரு வீடியோக்கு எவ்வளவு தெரியும் சார் தெரிஞ்சிருவோம் துர்காவின் வரலாறுல எவ்வளவு வந்திருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் இருக்கும் சார் வச்சநகையில அனாமன் வச்சநகையில வாங்கிட்ட பணம் மட்டும் இல்ல சார் பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி நான் தேவட்டை சொந்த ஒரு தேவட்டை அந்த பப்ளிக் குட்டியால் எவ்வளோ கிடைக்குது சார் இது வரைக்கும் இருபத்தஞ்சி தாண்டல சார் மாதம் ஓகே சார் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் வருது சார் அது வந்து ஃபிக்ஸ்டாக ஃபிக்ஸ்டாக இல்லை நம்ம வீ வீடியோஸ் டெய்லி போட்டால் ஒரு ஏர்னிங்ஸ் வரும் நார்மலாக ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு வீடியோ போட்டால் அதுக்கு அப்படியே குறைஞ்சி வரும் இது இல்லாமல் உள்ள ப்ரொமோஷனு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லையா அதில் எவ்வளோ வருது ஒரு ரீல்ஸ்க்கு வந்து செவன் கே எயிட் கே தருவாங்க மாசம் வந்துடும் சார் ட்வெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி வரும் ஒரு ரஃப் கணக்கு இந்த மாசம் ஒருத்தர் கை உடைஞ்சிச்சுனா கூட நாற்பதாயிரம் வரும் அவனு கை உடையலன்னா அது நாற்பதாயிரம் போச்சு சரி சார் நீங்க என்ன சொல்றீங்களா அதான் சார் ரெண்டு பேரும் ஜோடியா ரீல் போடுறதுனால மாசம் எவ்வளவு வருது எனக்காக சொல்லனாலும் இது வந்து வேணவே வேணாம்னு நினைக்கிறேன் அம்மாவுக்காவது நீ சொல்லணும் இப்பதான் அம்மா வந்து பணிவா கையை கட்டிக்காங்க வாடா வா இப்ப சொல்லு இப்ப சொல்லு அப்படி தெரிஞ்ச சஸ்டம் சாவே வச்சிருந்தேன் சார் ஒரு ஐம்பது டு அறுபது வரும் சார் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாது சார் உங்களுக்கு தெரியாது இல்லவே உண்மையிலேயே தெரியல இல்ல இல்ல மேல இருக்கார்ல ஒரு டிக்கெட் செக்கர் ஆமாங்க சார் டிடிஆர் இருக்காரு தம்பி கீழ காணல ஆமாங்க சார் யார் கன்னடி தம்பி ஆ சரி சார் அவங்களே கிட்டத்தட்ட மாசம் 2.5 லட்சம் ரூபாய் வருங்கறாக அவ்வளவு வருமாங்க சார் ஆமா அதை விட கூடுதலா இருக்கார் நம்ம மகன் இல்ல சார் அவங்களே அப்படி இல்ல வர மாதிரி எனக்கு தெரியல சார் ஆனா பணம் வருதுனே தெரியவே தெரியாது சார் உண்மையிலேயே இப்பதான் தெரியும் உங்களுக்கு பணம் வருதுனே ஆமாங்க சார் எங்க வீட்டுக்கார தம்ப கம்பெனில அங்க வேலை செய்றாருங்க சார் என்ன கம்பெனில திருப்பூர்ல திருப்பூர்ல என்ன வேலை செய்றாரு எலக்ட்ரிஷன் எலக்ட்ரிஷன் வேலை செய்றாரு என்ன சம்பாதிக்கிறாரு

உங்க பிள்ளைய நல்லா பாத்தா பாத்துட்டு போறேன் நீங்க மாசம் மாசம் முப்பத்தாயிரம் ரூபாய் அம்மா கையில குடுத்துட்டீங்கன்னா பேசாம இருந்துருவாங்க சார் நான் சொல்லி அதான் சார் நான் சொல்றேன் அம்மா இப்படி கிடையாது

மூடு வராது செய்யாத செய்யன்னு சொல்கிறாங்கல்ல இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒருவேளை வேளை சாப்பாடுலாம் கஷ்டப்பட்டு போட்டுக்க துணிலாம் கஷ்டப்பட்டு ரெண்டு மில்லியன் பணம் வருது மாசம் பத்தாயிர ரூபா கொடுங்க பத்தாயிரம் கொடுத்தா வருஷத்துக்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இன்னொரு இருபது வருஷத்துக்கு கொடுத்தோம்னா எவ்வளோ வரும் கணக்கு வரல இருபது லட்சம் இருபது இருபதாயிர ரூபா இருபது வருஷத்துக்குன்னா நாலு லட்சம் இருபத்தானு லட்சரூவா சரியா இதுதான் இப்போ இருபது வருஷத்துக்கு வேணும் இன்னும் அம்மா கொடுக்குறதுக்கு ஓகேவா அம்மா அவனும் இன்க்ரீமெண்ட்லாம் கேட்க போகறதில்ல இப்போதைக்கு சுருக்கம் கணக்கு ரொம்ப பெரிய நம்பரா சொன்னா குழப்பமா இருக்கும் மாசம் பத்தாயிரம் ரூபாய் பத்து மாசத்துக்கு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு மாசம் ரெண்டு லட்சத்த நாற்பதாயிரம் ரூபா தான் ஓகே சார் அதையாவது நீ உறுதியாக கொடுப்பேன் தெரிஞ்சா தான் அந்த அம்மா வர முடியும் நீ அதையும் கொடுக்க மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ற சரிதான் ஏறக்கட்டி எல்லாத்தையும் பேசாம இருக்க ஒரு நாலு இடத்த என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் நிலத்தை அவங்க சொன்னேன் பத்தாயிரம் கொடுக்குறதுன்னா கஷ்டம் சார் ஆனா அந்த ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் ஒரே மாசத்துல கொடுக்குற மாதிரி தான் அவங்க கொடுத்துருவாங்க ஒரே கொடுத்துருவாங்க ரெண்டு வருஷம் கூட சொன்னால் ஆனால் மாசம் மாதம் பத்தாயிரம் வருமான்னு எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது நம்ம இணைந்து சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் தன் மனைவியோடு அவர் கவிஞர் ஸ்னேகன் அவரது மனைவி கனிகா நீ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் வீடியோ போடலாம் கூட உடனே எங்களை கேட்பாங்க எல்லாரும் கீழே வந்து ஏன் போடல கார்டுன்னு கேட்பாங்க ஏன் போடல பிரதர் கேட்பாங்க ஐயோ அந்த சப்ஸ்கிரைபருக்காக இது எல்லாமே செய்கிறோம் சொல்கிறோம் இந்த சப்ஸ்கிரைபர் வரும் பொழுது அவர்கள் கீழே பண்ணுற ஒரு கமெண்ட்னு ஒன்று இருக்குது இந்த கமெண்ட்கள் வந்து நல்லா இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அது மோசமாக இருக்கும் போது அது என்னவா கையாளுறீங்க எப்படி கையாளுறீங்க அதை ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லைங்க சார் ஓரளவுக்கு நார்மலாக அதை படிச்சுட்டு முகம் சுழிக்கிறது மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணாமல் போயிடுவோம் ரொம்ப பேட் கமெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அதை டெலிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸும் அதை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் டெலிட் பண்ணி தான் ஆகணும் சார் எங்களுக்கு பெருசாக பேட் கமெண்ட்ஸ் வந்ததில்லை சார் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வராது அந்த ஒரு பர்சன் வரும் அதை நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம் ஏன்னா எங்களோட வீடியோஸ் வந்து மோஸ்ட்டாக குக்கிங் அது அதை தாண்டி நாங்கள் கோவிலுக்கு போகும்போது கப்புள்ஸாக போவோம் அதுக்கு அது ரிலேட்டடாக அது வந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்து போடுவோம் அதுக்கு மெயின் காரணமே ஸ்னேகன் சார் கன்னிகா மேமும் தான் ஏன்னா நாங்கள் மாங்காடு கோவிலுக்கு போயிருந்தோம் சார் அவங்க அந்த கோவிலில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க வங்கக்கடல் ஆழம் என்ன அந்த சாங் போட்டு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க அதே சாங்கை நாங்க அடுத்த நாள் மாங்காடு கோயிலில் போய் சேம் அதே அர்ச்சனை தட்டுக்கார்கிட்ட அதே அர்ச்சனை தட்டை வாங்கி அதே அர்ச்சனை தட்டுக்கார்க்கிட்ட அந்த அர்ச்சனை தட்டை கொடுக்குற மாதிரி அந்த வீடியோஸ் எடுத்து அவர்கிட்டே பூ மாலை வாங்கி அந்த உள்ள அவங்க என்ன பண்ணாங்களோ அதே சேம் அப்படியே பண்ணோம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க நீங்க வந்து கன்னிகா சினேகன் அவங்களோட ரீல்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார் உங்ககிட்ட வர்றதுக்காக கேள்வி கேட்டேன் நீங்க வந்து மீடியாவில் இருந்து பிரபலமாகி அதன் பிறகு பிரபலமாக இருந்த ஒருவரை திருமணம் செய்து அதை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரீல் போடுறதுனாலையோ ஏதோ ஒன்று போடுற போஸ்ட் போடுறதுனால ரெண்டு பேருடைய ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்குது உங்களை பார்த்து தான் நான் வீடியோ போட்டேன் ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல அதை போல் ரீக்ரியேட் பண்ணுறேங்கிறது ஒன்று பட் ரியல் லைஃப்லேயுமே நீங்கள் வந்து ரொம்ப இயல்பாக எப்பொழுதும் அவர்களை விட்டு பிரியாமல் எல்லா இடத்துக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் போகிறதாவத்திருக்கேன் எந்த இடத்துல அந்த முடிவு எடுத்தீங்க நீங்கள் நம்ம எல்லா இடம் மனைவியோட போட்டு நீங்கள் எடுத்து முடியும் அல்லது அவங்க எடுத்த முடியும் சேர்ந்து தான் போகிறது எங்கே போனாலும் அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்னென்னா நாங்கள் ஒரு ஏழு வருடம் காதலித்தோம் எட்டு வருடம் எட்டு வருடம் ஆ எட்டு வருடம் காதலித்தோம் அந்த எட்டு வருடமும் நாங்கள் எங்கேயுமே சேர்ந்து போனதே இல்லை அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நாங்கள் கூட நேரம் செலவு அதிகபட்சம் சந்திக்கிறதே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் என்னுடைய காரில் அவங்கள ட்ராப் பண்ணுவேன் அப்படி இல்லை ரெக்கார்டிங் தேட்டில் இருக்கேன்னா அங்கே வந்து ஒரு பாய்ஸ் விட்டு போவாங்க நான் ஜிம்மில் இருந்தேன்னா காலை வரும்பொழுது இவ்வளவு இவ்வளவுதான் இந்த எட்டு வருட காதலை நாங்கள் வந்து எங்கேயுமே சேர்ந்து போனதில்லை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய அந்த ஒரு தருணத்தை நிறைய இழந்துட்டோம் இழந்துட்டோம்னா நாங்களே எங்களுடைய தொழில் பாதிச்சிடக்கூடாது ஏன்னா சினிமாவில் மூச்சு விட்டாவே கிசு கிசு வந்துடும் எட்டு வருடத்தை நாங்கள் காப்பாற்றுனது வந்து பெரிய அச்சீவம் நாங்கள் பார்க்குறோம் எந்த ஊடகத்திலையும் வராமல் எதுலேயுமே வரல எதுலேயுமே வரல ஆமாம் அப்படி இருக்கும்போது அந்த அந்த நாலு நாளைக்கு முன்னாடி தான் அந்த தகவலே வெளியில் அதுவும் நாங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் அளவுக்கு அந்தளவுக்கு போது நம்ம எட்டு வருஷத்தை சேர்ந்து வாழ வேண்டியதே நம்ம நிறைய விரயம் பண்ணிட்டோம் இனி நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே சேர்ந்து ரெண்டு பேத்துக்குமே ஒத்த கருத்து உள்ள வருங்க இப்போ இப்போ நேற்று கூட வந்து நேற்று முந்தா நாள் கூட ரகுமான் சாரோட தேட்டரில் வந்து எனக்கு தே ரெக்கார்டிங் நான் அங்கேருந்து வர்றதுக்கு மணி மூன்றிலேருந்து நாலு என திடீர்னு எனக்கு கிளம்புறதே நான் பதினொன்றை கிளம்புனேன் சரி கிளம்புறேன் நீ வர்றியா அப்படின்னா நான் வர்றேன் அப்படின்னா அப்போ மூன்றரை நாலு வரைக்கும் அவங்க பாட்டுக்கு முதல் வந்து ஒரு ஹாலில் உட்காந்து அவங்க ஏதோ ஃபோன் ஒன்றதோ அல்லது ஏதோ ஒரு புக்கு படிக்கிறதோ படிச்சிட்டு இருப்பாங்க நான் முடிச்சுட்டு இந்த அளவுக்கு நான் வந்து இப்போ இவங்களை விட்டுட்டு என்னால் போக முடியலை அந்தளவுக்கு போகும்போதுமே இங்கே கூட போயிடுறதா பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு ஆமா நான் போய் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம் ஒரு அழகான ஒரு பாட்டு எழுதணுன்னா இதில் வந்து வாகனத்தில் வந்து நான் டியூன் போட்டுருவேன் போகும்போது நான் யோசிச்சு சொல்றோம் பக்கத்துல பேடு வச்சு அவங்க எழுதிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க நாங்கள் ஒரு டிராவல் முடிச்சுட்டு வரும்போது பாட்டு எழுதி முடிச்சிருப்போம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை திருத்துவோம் இன்னும் சொல்ல போனா ஏன் அது எனக்கு இன்னும் பலமா இருக்குன்னா இவகிட்ட நான் பாஸ் பண்றதுங்கிறது வந்து குதிரை கொம்பு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா மொக்கையா இருக்கும் அப்படிம்பா எழுதி முடிக்கிறதுக்குள்ள எதுன்னு வேண்டாம் வேண்டாம் ஏதாவது புதுசா யோசிங்க அப்படிம்பா அப்படி இருக்கும்போது என்ன அப்பப்ப சரி பண்ணிக்கிறேன் ஒரு ரசிகைய தான் நான் அவளை பார்க்கறேன் அதே மாதிரி அவளுடைய எல்லா விஷயத்துக்குமே நான் வந்து பயங்கர ரசிகன் இப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரே ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னான்னா ஏறத்தாழ மூவாயிரம் பாடல்களை நெருங்கி நீ போய்ட்டுருக்கிற டூ கே கிட்ஸுக்கு நீ யாருனே பல பேத்துக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கும் சினிமாவை சார்ந்து இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கு என்னுடைய முதல் வேலையை உன்னுடைய பாடல்களை டூ கே கிட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இதுக்கு என்ன வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான்

அப்போ நாங்கள் எல்லாமே அந்த பாடும் பொழுது அந்த பாவனை செய்யும் பொழுது ஷூட் பண்ணதே அவங்க தான் ஓ ஸோ இம் சம்டைம் மற்ற ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது நம்ம இருந்தால் தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் கொஞ்சம் நிறைய ஃபுட்டேஜஸ் வச்சுப்பேன் நேரம் கிடைக்கும் போது எடிட் பண்ணி ரீல்ஸ் தனியாக சேவ் பண்ணிகிட்டே வருவேன் நம்ம எல்லா நேரங்கள்லேயும் ஷூட் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு ட்ராவல் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா போகிற போகிற இடங்களில் இருக்கிறது அங்கே சாப்பிட்றது நல்ல நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நேரம் எங்கெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சார் சொன்னது மாதிரி நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஜீரோ நான் எனக்கு ஓடணும் ஓடணும்னா எழுதணும் எழுதணும் நம்மளை விட ஒருத்தவங்க நான் அடுத்த கட்டத்துக்கு ஓடக்கூடாதுன்னு ஓடிட்டு இருக்கும்போது இது முழுக்க முழுக்க காரணமே அவங்க தான் இன்றைக்கி ஓரளவுக்கு லைம்பர்ட்டில் கிட்டத்தட்ட மோர் தன் நான் டூ தௌசண்ட்லாம் எழுத ஆரம்பித்தேன் இருபத்தி மூணு வரைக்குமே பேசப்படுற ஒரு கவிஞனாக இருந்தால் சமீபத்தில் வந்து டூ கே கிட்ஸ் வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னுடைய மனைவியும் இன்ஸ்டாவும் தான் காரணம் ஏன்னால் அவங்க அதை பயன்படுத்தின விதம் அழகானத விஷயமாக பண்ணாங்க இன்றைக்கி நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு என்னுடைய பாட்டை பாடுறாங்க சந்தோஷமாக இருக்குது இப்போ எழுதுகிற ராவடி பாடுறது எனக்கு பெருசில்லை காட்டுப்பயலை பாடுறது எனக்கு பெருசு இல்லை அவரவர் வாழ்க்கையை பாடிக்கிட்டு இருக்கான் தோழா தோழாவாக பாடிக்கிட்டு இருக்கான் ஆடாத ஆட்டத்தை இப்போ பாடிக்கிட்டு இருக்கிறான் ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு அம்மா அப்பாவை டூ கேட்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறான் அப்போ இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததே இந்த தளம்ங்கிறதுனால அவங்க இஷ்டம் என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க ஓகே என்னுடைய இப்போ நான் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமை வந்து நாலு விதமாக பயன்படுத்துறேன் ஒன்று ஸ்னேகனுடைய பாடல்கள் வந்து எக்கச்சக்கமாக எழுதியிருக்காங்க ஆனால் அவங்க தான் எழுதினாங்கன்னு வெளியில தெரியல அதை வெளியில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதை டான்ஸ்னால் ஓகே இது நம்ம டான்ஸ் கிளாஸில் போய் டான்ஸ் ஸ்டெப் பண்ணி இந்த சாங்ஸ் போடணுன்னு சில சாங்ஸ் கேட்டகரி சில இது எதெல்லாம் மாண்டேஜஸாக என்னால் வீட்டில் பண்ண முடியுமோ அதெல்லாமே இப்போது பண்ணி போட்டுட்ருக்கேன் ரெண்டாவது என்னோட பெயிண்டிங்ஸ் என்னோட சிலம்பம் என்ன சார்ந்து என்னுடைய டேலண்ட்ஸும் வெளியில் காமிக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தேர்ட் ஒன் வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே இந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அம்மாக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் பண்ணுறேன்னா அதை ஒரு வீடியோ போடுறேன் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி பசங்கள்லாம் அம்மா அப்பாவுக்கு செய்யும்போது வயசான காலத்தில் அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து இன்னிலேருந்து நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அந்த சேவிங்ஸ் பண்ணுறதுனால நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் லைஃப் சொல்ல விரும்புகிறேன் அப்போது நல்ல நல்ல விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கணுங்கு சொல்லிட்டு அது ஒரு தேர்ட் ஆப்ஷன் அது ஃபோர்த் ஒன் வந்துட்டு ப்ரமோஷன்ஸ் ப்ரமோஷன்ஸ் தான் இருக்கிறதுலையே எனக்கு வீடியோ பண்ணுறதுலேயே கஷ்டமாக இருந்தது ஏன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்க காசு கொடுத்து ஒரு ப்ரொமோஷன் பண்ண கேட்குறாங்க அப்படின்னும்போது அது எப்படி நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம் அது எப்படி கொடுக்கலாம் நிறைய பேருக்கு நான் ரீல் பண்ணி கொடுத்து ஒரு வேளை அவங்களுக்கு சரியாக போடலாம் எனக்கு கில்ட்டினஸ் வந்துடும் ஐயோ என்னடா காசு கொடுத்து பண்ணியிருக்காங்க சரியாக போகலாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அகைன் அவங்களுக்கு ஒரு ரீலோ இல்லை ஸ்டோரியோ ஏதாவது பண்ணி கொடுப்பேன் ஸோ இந்த நாலு விதமாக நான் பயன்படுத்துறதுனால மீடியாவில் இல்லைன்னாலும் ஃபினான்ஷியலாகவும் நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கேன் ஹஸ்பண்ட்க்கும் சப்போர்ட்டாக இருக்கேன் அவரோட டேலண்ட்ஸும் வெளியில் கொண்டு வரேன் என்னோடய டேலண்ட்ஸும் கொண்டு வரேன் இந்த சொசைட்டிக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் கொடுக்கறதுல ஒரு பங்காக எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவை இவ்வளோ கவனம் கையாளுறேன் நான் அதை நாளாக பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ மெச்சூடாக அதை புரிஞ்சு ஒன்று செய்கிறீங்க இல்லையா இப்போ இந்த பக்கம் இருக்க எல்லாரும் வந்து அதை போல் நீங்கள் சொன்னது போல் அவ்வளோ தெளிவாக நாளாக பிரிச்சுக்கிறேனாலும் அவர்களும் ஒரு தெளிவு இருக்கும் அதை கணவன் மனைவியாக சேர்ந்து எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக போடுறாங்க வீடியோ பார்க்குறாங்க அவர்களை பொறுத்தளவில் எல்லாமே கண்டுட்டு தான் உடம்பு சரியில்லாம் காத்தலில் படுத்துக்கிறது குளுக்கோஸ் ஏறுனா என் புருஷன் உடம்பு சரியில்லைங்கிற ஒரு வீடியோ அடிபட்டு வந்தால் ஒரு வீடியோ கல்யா தங்கச்சி மக காது குத்துக்கு போனால் அது வீடியோ திருவிழா சாமியோட போனால் வீடியோ எல்லாமும் வீடியோ தான் சகலமும் வீடியோ தான் அப்படி எல்லாத்தையும் வீடியோவாக ரீல்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்க இவர்களுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலி இவங்க பேசுறது பார்க்கும்போது நானுமே அதை ஃபீல் பண்ணுறேன் இதை ஹெல்த்தியாக தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க சார் பொதுவாக வாழ்கிறதுக்கு என்ன வேணும் மணி வேணும் பேம் வந்து ஆசைப்படுவாங்க ஹஸ்பண்ட் கூடவே இருக்கணும் ஒய்ஃப் கூடவே இருக்கணும் ஆசைப்படுவாங்க இது எல்லாமே இந்த ரீல் பண்ணுறதுனால அவங்களுக்கு கிடைக்கிது அதனால சந்தோஷமாக இருக்காங்க இப்போ கஷ்டப்பட்டு ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்து டிராஃபிக்கில் நின்று ஹெல்மெட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறாங்க நான் சோஷியல் மீடியாவில் ஒன் லேக் சம்பாதிக்கிறாங்க இன்ஸ்டாவில் வந்து ப்ரொமோஷன் மூலமாக இன்கம் வருது ஃபேஸ்புக் இருக்குது யூடியூப் இருக்குது இதனால் ஃபேமிலியோடு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுவே லவ் அதிகப்படுத்துகிறது தான் இப்போது எங்களையே கூட நான் அடிக்கடி விட்டு ஒரு விஷயம் கேட்பேன் அதிகமாக லவ் லவ்வாக இருக்கிறது சில நம்ம எங்களோட எமோஷன்ஸ்லாம் நான் சோஷியல் மீடியாவில் போடும்போது இவர்கிட்ட கேட்பேன் நம்ம நடிக்கிறோமா இல்லை எதனால் நம்ம இப்படி தொடர்ச்சியாக இப்படி போடுறோம் வெளியில் பார்க்க எப்படி இது வந்து புரியும் இல்ல நம்ம உண்மையா தான் இருக்கமோ அப்படின்றது ஒரு கேள்வி நாங்க அப்பப்போ கேட்டுக்கும் போது உள்ள உள்ளே இருக்கிறது தான் வெளியில வருது இது டிராமாவோ ஆக்டிங்கோ அது ரொம்ப நாள் நிலைக்கும் நினைக்காது எங்களுக்குள்ள என்ன இருக்கோ ரியல் லைஃப்ல நாங்க ரொம்ப நாங்கள் அது அதை அப்படியே அதை நாங்க பிரதிபலிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சொசைட்டில எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அவங்க பார்ட்னருக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மோஸ்ட் பீப்புள்ஸ் ரீல் பண்ணுறவங்க எல்லாரையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன் எனக்கு என்ன ஒரு சின்ன வய விஷயம் பயமாக இருந்ததுன்னா மிஸ் இப்போது சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு தினமும் ஒரு செலிப்ரிட்டிஸ் தினமும் ஒரு செலிப்ரிட்டி இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு அவங்க எல்லாம் மாறிட்டே இருக்கும் இது மட்டும்தான் நிரந்தரம்னா கிடையாது நாளைக்கு இன்ஸ்டாகிராமே இல்லாமல் கூட போகும் இதுக்கு முன்னாடி ஆர்கூட்டுன்ற ஆப்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா எனக்கு என்ன ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு அதுவே ஒரு மனநோயை வந்து நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு பயம் இருக்குது நீங்கள் சொல்கிறது கேட்கும் போதேனா அந்த ப்ரெஷர் வருதில்ல ஐயோ வீடியோ போட்டே ஆகணும் இப்போது போட்டே இருக்கீங்க திடீர்னு லைக்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடுது ஏன்னால் காலம் மாறும் ஒரு கைத்தட்டல் சத்தத்தை மாதிரி இன்னொரு கைத்தட்டல் சத்தம் வரும் அப்போ வேறு ஒருத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது நம்ம அதில் மாட்டிக்கிட்டு கவலைப்படக்கூடாது ஸோ எதுக்குமே ஒரு சோர்ஸாக இன்னொரு வேலை ஏதாவது வச்சுக்கோங்க இது மட்டுமே நம்ம சினிமா ஆர்டிஸ்ட்க்கே இன்னைக்கு வேல்யூ இல்லை ஒர்க்கு இல்லை யாருக்கும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பாடலாஸ்ட்ற ஒரு ஒரு துரே இருக்குமானு தெரியாது ஏனா ஒரு படத்துல ஏ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க சந்தேக பண்றீங்களா அப்படி இல்ல சார் பாட்டுலாம் போயிருமோனா இல்ல பாடு என்ன பாத்தீங்கன்னா வர பாட்டுல ஒரு பல்லவி ஒரு சரணம் இப்ப பாட்டு இல்லாமலும் படம் வந்துச்சு இரண்டாவது எல்லாரும் பாட்டுல தான் ஒரு படத்துல அஞ்சு சாங் இருக்கும் ஃபோக் இருக்கும் ரெண்டு மெலோடிஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அவ்வளோ இருக்கு இப்போ அப்படிலாம் வர்றதே இல்லையே ஸோ எல்லா காலம் மாறுது சூழ்நிலை மாறுது ஸோ சேஃப்டிக்கே ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் சைடில் வச்சுட்டா இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இன்கம் உங்களுக்கு குறையும் போது அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ ரொம்ப அதுக்குள்ளேயே போயிட வேண்டாங்கிறது தான் என்னோடய பயமே ஓகே கனியா சொன்ன விஷயத்த தான் வந்து நான் அவங்ககிட்ட சொல்லாம விட்டது இன்னைக்கு வந்து மாதம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா வருது ரெண்டு லட்ச ரூபா வருது நம்மளை வந்து அங்கேருந்து கூப்பிட்றாங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க அவங்களே வந்து உப்பு புளி மிளகாயெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க ப்ரொமோஷன் பண்ண வச்சுறாங்கங்கிறதெல்லாம் சரிதான் எல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கு ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும் டிடிஆருக்கு கடைசி வரையும் அறுபது வயசு வரையும் சம்பளம் வரும் அதுக்கப்புறம் பென்ஷன் வரும் டீச்சருக்கு வந்து பென்ஷன் வரும் அதுக்கெல்லாம் மேலே டீச்சர் படிக்க வச்ச ஃபுல்லே கடைசி வரையும் டீச்சர் டீச்சருங்க வந்து முப்பது வருஷம் ஆனால் டீச்சர் வாங்கல்ல நம்மளை சொல்லுவானா ரெண்டு நாள் வீடியோ போடலன்னா ஐயோ மறந்துடுவான்னு பதறீங்க நீங்களே இல்லையா அப்போ இதுவே என்னவாக நம்ம அதை கையாளுட்றோம் எண்ணிக்கை கணக்கு இருக்குல்ல அது அனாவசியம்தான் அதுதான் உங்களை எல்லாவற்றையும் கண்டுட்டாக்க சொல்லுது இது ரெண்டை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் தாங்கள் நினைவில் மட்டுமே வைத்துக்கொள்வதற்கான மொமெண்ட் இருக்குமில்ல இது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இது எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குமில்ல அதை மறக்க இல்லை இல்லை நான் எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்படி சொல்வதனால என்ன இழப்போம் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனைவியை ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடக்கூடும் அந்த பேர் யாருக்கு தெரியும்னா உங்கள் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வீட்டுக்குள்ளே அடுத்த அறையில் வாழ்கிற அம்மாவுக்கு தெரியாது அது நீங்கள் மட்டும் கூப்பிடுறது அது இந்த உலகத்தில் யாருமே தன் மனைவியை கூப்பிட்ட சொல்லா இருக்கணும் கூட இல்லாமல் இருக்கலாம் என்றாவது ஒரு நாள் எங்கேயோ அந்த மனைவி தனியாக போகும் பொழுது அதே சொல்ல எங்கேயாவது கேட்டால் அந்த கணம் அந்த மனைவிக்கு தன் கணவுடன் வாழ்ந்த அந்த மொத்த வாழ்வும் தூரம் ஞாபகத்துக்குறோம் அவரெ இப்படி தானே கூப்பிடுவாருன்னு அதையும் ரீல் ஆக்கிடுவீங்கன்னா உங்கள் கிட்டே என்ன தான் இருக்குது தனியாக வாழ ஏதாவது ஒன்று வேணும்ல எனக்கே எனக்குன்னு ஒன்று வேணும் மனித மனம் என்பது பல்லாயிரம் ரகசிய அறைகள் கொண்டது அந்த ரகசிய அறைகளுடைய சாவியை பூட்டி பத்திரமாக பாதுகாப்பவனே மிக மகிழ்ச்சியாக வாழ்கிறன் அவன் விரும்பினா மறுபடியும் அந்த அறையை திறந்துக்கலாம் நீங்கள் என்ன தான் நான் திறந்த புத்தகம்னு சொன்னீங்கன்னாலும் அதற்குள்ளே ஒன்று இருக்கும் காந்தி மிகச்சிறந்த ஆட்டோபயோகிராஃபி தான் சத்திய சோதனை தான் ஆனால் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரா என்பது காந்திக்கு மட்டும்தான் தெரியும் எழுதின ஆட்டோபியோகிராஃபில அது நல்ல ஆட்டோபயோகிராஃபி ஆனால் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரா அவர் மனதிற்குள்ளும் ஆயிரம் அறைகள் இருக்கும் அந்த ஆயிரம் அறைகளை பூட்டி சாவிய பத்திரம் வச்சுருந்தாரு காந்திக்கு எந்த அறையை திறந்து காட்டணும்னு தெரிஞ்சிச்சு எல்லாரையும் திறந்து காமிச்சிட்டோம்னா எனக்கே எனக்குன்னு என்ன இருக்குது அப்படி ஒன்று இருந்தால் நல்லது ஏன்னால் மனிதர்களுக்கு கடைசி காலத்தில் மிச்சம் இருப்பது நினைவுகள் மட்டும்தான் அதில் ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்துகிற நினைவு எதுனா எவரோடும் பகிர்ந்து கொள்ளாத நினைவு ஒரு காதலி இருந்திருப்பா அந்த காதலியை பற்றி யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டோம் அந்த காதலிக்கிட்டே சொல்லியிருக்க மாட்டோம் நான் உன்னை காதலித்தேனே தேனே சொல்லியிருக்க மாட்டோம் அதன் பிறகு சிறப்பாக கல்யாணம் பண்ணியிருப்போம் மிகச்சிறந்த புள்ளை பேத்திருப்போம் மிகச்சிறந்த பேரம் பேத்தி எடுத்துருப்போம் அவர்களுக்கு காதல்துள்ளும் நடத்தி வச்சுருப்போம் ஆனாலும் கடைசி வரையும் சாகர வரைக்கும் அந்த சொல்லாத காதலினுடைய பெயர் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு ரகசியாரை அப்போ இங்கே ஒரு ரகசியத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்குது யாருக்காகன்னா நமக்காக எனக்கு ஒன்று வேணும் இல்லை நான் ஏன் வந்து கடற்கரையில் நடக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறேன் என் காலத்தடத்தை பார்க்குறேன்ல எல்லாரும் பார்க்குறப்பில்ல கடற்கரையில் நடக்கும் பொழுது பின்னாடி திரும்பி தன் காலடி தடம் பார்க்காத மனிதனே கிடையாது கடற்கரையில் இருக்க பல நூறு பல கோடி காலடி தடத்துலக்கும் என் காலத்துக்கு வித்தியாசம் இருக்கா எல்லா காலத்திலும் ஒன்று தான் ஆனாலும் நடக்கும்பொழுது நான் ஏன் திரும்பி பார்க்குறேன் அது ஏன் காலடி தடம் நான் ஒவ்வொருத்தரும் பிறந்த எல்லாரும் ஏதாவது ஒன்று இங்கே என்னுடைய முத்திரையோடு விட்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படி நீங்கள் எதை வச்சுருக்கீங்க நீங்கள் மனசுக்குள்ளே இருக்க ரொம்ப முக்கியம் அது காலாகாலத்துக்கும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் இதெல்லாம் நடத்துங்க எல்லாம் செய்யுங்க இவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி இது ஒரு மீடியா இது ஒரு பிளாட்ஃபார்ம் நாளைக்கு இது இல்லாமல் போகலாம் அதற்கு உங்களுடைய வருமானம் வேலை பார்த்துக்கிட்டே சீரவரப்பு பிரச்சனை இல்லை கடை வச்சுக்கிட்டே வீடியோ போட்டால் பிரச்சனை இல்லை டிடிஆர வேலை பார்த்துக்கிட்டே வீடியோ வீடியோ போட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் இதுவே வேலையாக வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கனிகா சொல்வது போல் அடுத்த கட்ட என்னென்னு யோசிச்சுருக்கேன் எது வேணாலும் மாறிடும் டெக்னாலஜியில் ஒருவேளை இது இல்லாமல் போயிட்டா அன்றைக்கி என்ன ஆவீங்க அது ரொம்ப முக்கியம் எல்லோரும் வேறு எதுவும் செய்வோம் இதிலே வந்து புலச்சிட்டா புழைக்க மாட்டோமா ஏதோ ஒன்று செய்வோம் ஆனால் அதுக்கான உங்களுடைய பிளான் என்னென்னு திட்டமிடுங்க ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று உண்டு சொல்லி முடிக்க நினைக்கிறேன் நோட்டு புத்தகத்துக்குள் ஒழித்து வைத்த நோட்டு புத்தகத்துக்குள் ஒழித்து வைத்த மயிலிறகு குட்டி போடாது என்று தெரிந்த கணத்தில் என் பாலியத்தை தொலைத்து விட்டேன் நான் அதுவரை நான் குழந்த தான் ரகசியம் உள்ள வச்சு பார்த்து யாருக்கும் தொடர்ந்துடாமல் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அக்கா தங்கச்சிக்கு தெரியாமல் என் ஓட்டு பைக்குள்ளே வச்சு மெதுவாக எடுத்து திறந்து வெளிச்சப்பட்ட கூட சொல்லியிருப்பாங்க அது ரகசியம் பார்க்கணும் அப்படின்னு அந்த மயில் குட்டி போடணும்னு நினச்சி வச்சுக்கிட்டே இருந்தேன் இது குட்டியே போடாது தெரிகிற அன்னைக்கு நான் அடல்ட் ஆகிட்டேன் என்கிட்ட குழந்தைத்தன்மை போயிருச்சு எங்கிட்ட வெள்ளைந்தனம் போயிருச்சு அப்போ எனக்கு ஒரு ரகசியம் இருக்குது ஒரு நோட்டு புத்தகத்தில் மயில் ஒழித்து வச்சுருக்கேன் நான் அது குட்டியே போடாமல் கூட போயிட்டு போகுது ஆனால் அதன் மூலமாக நான் காப்பாற்றுறது என்னுடைய குழந்தைத்தன்மையை என்னுடைய வெள்ளந்தைத்தனத்தை இல்லையா அப்படி ஒன்று ரகசியம் ஒன்று ஒழித்து வச்சுருக்கேன் ஒன்று உழிச்சு வச்சு பாருங்கள் பிறருக்கு தீக்கு செய்யாத ரகசியம் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக இருக்கும் மனசுக்குள்ளே நீங்கள் எப்போ தனியாக சிரிப்பிங்க சிரிப்புலேயே ரொம்ப அழகான சிரிப்பு எது அப்படின்னா என் மனசுக்குள்ளே ஒன்று யோசித்து நான் மட்டும் புரிஞ்சு எனக்கே எனக்குன்னு சிரிச்சுக்கிற சிரிப்பு அதுக்கு ஈத்தா பிள்ளவரெல்லாம் காரணம் தெரியாது ஆனால் அந்த ஐயா பிள்ளவரை ஒன்றும் சிரிச்சிட்டு போவான் ஏன் அந்த சிரிப்பு அவ்வளவு வெள்ளந்து சிரிப்பு என் மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்து நான் சிரிக்கிற சிரிப்பு அப்படி ஒரு ரகசியார வச்சுக்கன்னு சொல்லுவது தான்